பொதுவா நம்ம வீட்ல இருக்க சின்ன குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது வாங்கி தரலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி. அந்த பையனுக்கு பிடிச்சது அவங்க அப்பா வாங்கி தரவே இல்ல. அப்பதான் அந்த பையன் என்ன பண்றானா, குழந்தைகளுக்கே உரித்தான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான். கிடையாது என்ன தெரியுமா ஓடுது, நாட்டுல குழந்தை இருந்தா என்ன பிரச்சனையா ஆகுங்கிறது இந்த ஆட பார்த்தா தான் தெரியுது. அதனால நீங்களே ஒரு குழந்தைகள், உங்களுக்கு எதுக்கு குழந்தைகள்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்துட வேண்டியதான். அவன் 1000 சொல்லுவான், அதனால நீங்க காதல வாங்கிட்டு இருக்காம நீங்க ஹாப்பியா இருங்க. சொந்தக்காரெல்லாம் சும்மாயா, பக்கத்துல இருக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பானு. அவனுக்கு என்ன நம்மள ஒதுக்குறது, நாம அவங்கள ஒதுக்கும். நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலே போதும், அதுவே உங்களுக்கு குறை சொல்றீங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஆயிடும். வணக்கம். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுமைகள் பார்ட் 3. மச்சான் சொல்லுமா? அம்மா அதுக்கு தான மச்சான். டிநகர்ல ரோட்டு கடையில விக்கும்ல 100 ரூபாய்க்கு 3 பனியன், அதை வாங்கி போட்டுட்டு அம்பு ஊர்ல பொட்டிக்கு போயிடறாங்க. அங்க போயிட்டு அம்பு விட்டு விட்டு பாக்குறாங்க, ஆனா குறியில குத்தவே மாட்டேங்குது. அர்ஜுன் சார் மட்டும் எப்படி அம்பு சரியா விட்டாரு? பாடு அர்ஜுன் சாருக்கு இவ்வளவு டேலண்டா? டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 ராம் ராஜ் அணிந்திட வேண்டும், ராம் ராஜ் அணிந்திட வேண்டும், சல்யூட் ராம் ராஜுக்கு சல்யூட். இல்ல ஒரு பனியன் போட்டா அம்பு சரியா விடலாமா? வெளியில போறாங்க போல. அந்த பொண்ணு வந்து நான் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்க, அவரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் வேற ஆகிட்டுல, இவ்வளவு நேரம் உள்ள என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு கதையும் தட்டி பாக்குறாரு. Sorry, are we late? It's okay. Let's leave. அந்த பொண்ணு உள்ள டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே ரூம்ல வேலைக்காரன் வந்திருக்கான். அப்ப என்ன நடந்திருக்கும்? கப்படே பதல்னே சே பஹலே பல்ப் பதலோ. இந்த கதையோட நீதி என்னன்னா, நீங்க டிரஸ் சேஞ்ச் பண்றது மாதிரி ஃபர்ஸ்ட் பல்பை சேஞ்ச் பண்ணுங்க. அந்த பல்ப் டிம்மா இருந்ததுனாலதான் உள்ள வேலைக்காரர் இருந்தது அந்த பொண்ணுக்கு தெரியலையா. அதே பிரைட்டா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சுப்பாங்களாம். அவன் அத புடிச்சு மடக்கணும். இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பல்ப் வந்து டிம்மா இருந்ததுனால உள்ள இருக்க வேலைக்காரன் அந்த பொண்ணுக்கு தெரியல. அதே போல அந்த பொண்ணு டிரஸ் சேஞ்ச் பண்ணதும் அந்த வேலைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்காதுல.
இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சமாச்சாரத்துக்கு உண்டான ஆடு போல அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நீங்க நினைக்கிறது தான் கிடையாது, நான் சோப்பு விளம்பரம் நினைச்சேன், வேற எதுவும் இல்ல. சாமி உன்ன பத்தி எனக்கு தெரியும். நீங்க அடேங்க அப்பா. ஓ லுங்கியாடா, அதுக்கு ஏன்டா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எங்க வீர வாழ்க்கையில? இதெல்லாம் ரொம்ப சகிச்சோம். அந்த லுங்கியை கட்டிட்டு ஆபீஸ் போறாரு, மாலுக்கு போறாரு. ஆனா லாங்க லுங்கி கட்டிட்டு போனா மாலுக்குள்ளேயும் விட மாட்டாங்க, தியேட்டருக்குள்ளேயும் விட மாட்டாங்க, ஏன் கோவிலுக்குள்ளேயும் ஆளுவர் கிடையாதான். பாஸ் நீங்க நண்டு பிராண்ட் லுங்கிகள் கட்டல, அதான் உங்களை உள்ள உள்ள இத கூட விட்டுலாம். ஆனா அடுத்தது ஒண்ணு பண்றாங்க பாருங்க. நான் படிக்கிற காலேஜ்ல ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, டி ஷர்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க லுங்கியே கட்டிட்டு போறாங்க. காலேஜுக்குள்ள லுங்கி கட்டிட்டு போனா அலோடு கிடையாதான் கண்டிப்பா. ஆனா நீங்க நண்டு பிராண்ட் லுங்கி கட்டினா மட்டும் உங்களுக்கு அலோடு உண்டு. இது என்னடா புது பொருள் யாருக்கு? நான் சொல்லல, அந்த பிராண்ட் சொல்றாங்க. ஒரு அப்பாவி இளைஞர் பார்க்ல உட்காந்துட்டு டோரிட்டோஸ கொறிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு டோரிட்டோஸ் மேல அவ்வளோ வெறியா? இவர் அப்பாவி இளைஞர் சொன்னது தப்பா போயிடுச்சு. அடுத்தது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒன்று யோசிச்சிருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே யோசிக்கிறது. பொண்ணுல துணிமணி படக்கூடாது, டாக்டர் எல்லாம் சேர்ந்து நாலு பக்கம் நாலு குச்சியை வச்சு கொட்ட போட்டுருக்கா. என்னவா பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்ப உங்களை பெத்து விடுறாங்களா? ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு போல. எது ஆரம்பிச்சாதான் அங்க போய் நல்லா ஆட முடியும் சொல்லிட்டு. இதை பார்த்தா டான்ஸ் பிராக்டிஸ் மாதிரியே தெரியலையே. என்ன பண்றாரு? உனக்கு சொன்னா புரியாது மச்சான். ஜிலே ஹாஸ்ய பாஹர் நிக்கல் ஜாயே, இஸ் கார்டு காம் ஆயே, இஸ் கார்டு லகாவோ, குஜ்லி மிட்டாவோ. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னோட ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் பேன் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு இருப்பாரு. நான் ஏதோ ரொம்ப ஸ்டைலிஷான ஆள் போல கெத்தா இருக்காரா அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருந்தேன். இந்த நாள் எப்ப பார்த்தாலும் பேக்கெட்லயே கை விட்டுருக்கான், இவனுக்கு விரல இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா அவரு வந்து எப்ப பார்த்தாலும் பாக்கெட்ல கை விட்டுருக்காரு, நமக்கு ஒரு டவுட்டா இருக்கா, சரி கேட்டுடுவோம் அவர்கிட்டேன்னு சொல்லி கேட்டா அவரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, என்னோட கஷ்டம் என்னோடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்னோட குறை கூட போட்டோம்ல, உனக்கு வேணாம். அவரோட கஷ்டம் அப்ப எனக்கு புரியல, ஆனா இதை பார்க்கும் போது புரியுது. இன்னும் அவனுக்கு அந்த அரிப்பு தெரியல. இங்கிலீஷ் மெடிசன் போட்டு பார்த்தேன், குணமாகல. அரிப்பு வருதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அதுக்குன்னு இப்படி கம்பியில போட்டா தேயுதேன்னு போய் தேய்க்கிறது இல்ல. அதுக்கு வந்து என்னோட ஆபீஸ் நண்பரோட அந்த ஐடியாக்கெல்லாம் யூஸ் பண்ணாலே போதும் தான், கரெக்டா இருக்கும் தான். ஐயோ என்னடா பாக்கெட்ட ஓட்டியா வச்சிருக்காரு, ஐயோ அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா. அவன் வேற பாப்பானே வீடியோ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. लालू की शादी में कैसे डर गया? डर निकालते आज।
अरे तुम घबरा मत दिनेश, तुझे देखते शालू डर जाएगा। बहुत ही मजा आएगा। அன்னைக்கே அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் போல ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே ஒரு பிராங்க் பண்றாங்களா? அவன் ஃப்ரெண்டுக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப வெறி கொண்டு இருக்கு. இப்ப என்ன நடக்க போதா தெரியல. மச்சான் நீ மாட்டடா. டிசைன் மட்டர் ஆன் करना. பாபி கரோஃபோன் சேவி கண்ட்ரோல் சுகம் கா பிரேனி இக்கோ இன்வெர்டர். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு பிராங்க் பண்றது தப்பு இல்லையா? அது பண்ணலாமா? ஆனா இன்வெர்டர் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. ஏவளோ மண்டகளா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ளே விட மாட்டானுங்க. இதுல ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள விடுறாங்களாம். நார்மலா ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ளே விட மாட்டானுங்க, பயப்படுவானுங்க. பழக்க வழக்கம் நான் வாசலோட. ஏ நான் ஒன்னா படிச்சேன்டா, நான் படிக்கவே இல்லை முட்டாள்.